அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து ஒருவர் சுஜூத் செய்யும் பொழுது முழங்கையை நிலத்தில் நட்டியவராக சுஜூத் செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் கூடாது சுஜூத் செய்யும் பொழுது முழங்கை நிலத்தில் படக்கூடாது கையை முழங்கையை உயர்த்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவருடைய கையின் உட்பகுதிகளாக அவருடைய விரல்கள் உட்பட ஏனைய கையின் உட்பகுதிகள் நிலத்தில் பட்டவாறு அவருடைய முழங்கையை அவர் உயர்த்தியவராகத்தான் சுஜூது செய்ய வேண்டும் நபியவர்கள் அப்படித்தான் சுஜூது செய்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்க முடியும் நபியவர்கள் இரண்டு கையையும் இரண்டு கையின் உட்பகுதிகளையும் நிலத்தில் பட வைத்து முழங்கையை உயர்த்துவார்கள் நிலத்தில் படாமல் உயர்த்துவார்கள் என்ற செய்தியை சகிகள் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது கையை உயர்த்தி நபியவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய மிருகம் ஊர்ந்து செல்ல நாடினால் ஹத்தாலோ அன்ன பஹ்மதன் அராதத் அன் தமுர் ரத் மராத் ஊர்ந்து செல்லக்கூடிய மிருகம் கீழ் நபி அவர்களுடைய அந்த கைகளுக்கு கீழால் ஊர்ந்து செல்ல நாடினால் அது ஊர்ந்து சென்றுவிடும் அந்த அளவுக்கு நபி அவர்கள் கையை உயர்த்தி வைப்பார்கள் என்ற செய்தியை எங்களால் பார்க்க முடியும் கான லாத்தர் கான எர்பாஹூமா அனில் அகுதி நபியவர்கள் இரண்டு கையையும் பூமியை விட்டு உயர்த்துவார்கள் இரண்டுக்கும் மத்தியில் இடைவெளியை விடுவார்கள் பூமிக்கும் அவருடைய முழங்கைக்கும் மத்தியில் இடைவெளியை விடுவார்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய மிருகங்கள் ஊர்ந்து செல்லலாம் என்பதாக நபியவர்களுடைய அந்த தொழுகையின் வர்ணனையே சஹிஹுல் புகார் அதே போல சஹிகுல் முஸ்லீம் அதே போல எங்களுக்கு அபுதாவு இபுனுமாஜா போன்ற கிரந்தங்களிலும் இந்த செய்தியை பார்க்கலாம் எனவே கையை நிலத்தில் முழங்கையை நிலத்தில் பட வைப்பது என்பது சுஜூத் செய்கின்ற ஒரு முறை அல்ல அப்படி சுஜூதுகளை செய்யக்கூடாது நபியோர்களுடைய வழிமுறையில் எப்படி தொழுகை காட்டப்பட்டதோ அப்படி தன் தொழுகையின் தொடர்ச்சியான முறையில் நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை என்பதையும் நாங்கள் தெளிவாக